ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ALP அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம வந்து மகாவிஷ்ணுவுடைய அவதார திருத்தலங்களில் இது பெருமாள் கோவில் அப்படிங்கிறது ரங்கநாத பெருமாள். நம்ம திருச்சி ஸ்ரீரங்கநாதனை போலவே இங்கும் ரங்கநாத பெருமாள் மலை மேலே இருக்கார். அது எங்கே அப்படின்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் குகை கோவிலில் இருக்கக்கூடிய ரங்கநாத சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ரீரங்கநாதர் கோவிலுக்கு இப்போ சமீபத்தில் நான் நிறைய தடவை போயிருக்கேன். இருந்தாலும் இந்த தடவை நம்ம அந்த ஜோதிட ரீதியாக நம்ம ஒரு புதிய கோணத்தில் அதை பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, அந்த படிகள் வந்து 88 படிகளை ஏறி கடந்து அந்த அரங்கநாதனை நம்ம தரிசனம் பண்ணுறோம். அங்கே குடைவரை கோவில் அது, அது மலையை குடைஞ்சு அந்த கோவிலை அமைச்சிருக்காங்க. ரொம்ப கலை நுணுக்கத்தோட வேலைப்பாடுகளோடு அந்த ரங்கநாதர் கோவில் அப்படிங்கிறது அந்த குகை குடைவரை கோவிலாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மன்னர் ஆட்சி காலத்தில் தான் அந்த குடைவரை கோவில் உருவானது. அந்த சயன கோலத்தில் 108 திவ்ய தேசங்களில் அந்த பெருமாளுடைய ஸ்தலங்களில் ஒன்றாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெருமாள் வந்து நம்ம ஆதிசேஷன் மடியில் படுத்திருக்க கோலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். சயன பெருமாள் எப்படி இருப்பார், ஆதிசேஷன் மடியில் படுத்திருப்பார். ஆனால் இங்கே இந்த பெருமாள் எப்படி படுத்திருக்காருன்னா, கார்கோடகன் மேலே பள்ளி கொண்டிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வுங்க இது. அந்த கார்கோடகன் பாம்பின் தலையாக அது இல்லாமல் உடல் பாம்பின் உடலாக, அங்கே 9 தலைகள் இருக்குது. அது அந்த தலைகள் வந்து யாழி தலையாக, சிங்கமுகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த யாழியின் தலை உருவத்தில் அங்கே வந்து கார்கோடகருடைய படுக்கரையில் வந்து கார்கோடகனுடைய அமைப்பில் அதன் மேலே வந்து சயன கோலத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார் பெருமாள். இது இந்த வேறு எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்கோடகன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, நம்ம சனீஸ்வரனுடைய தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு நலனுக்கு நலபுராணம் அப்படிங்கிறது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நலபுராணம் படிக்கலை அப்படின்னா அதை படிங்க. நலபுராணம் படிப்பதனாலேயே ஒருத்தங்களுக்கு சனீஸ்வரனுடைய தாக்கம் குறையும் அப்படிங்கிறது. சனீஸ்வரன் வந்து உன் சரிதம் யார் படித்தாலும் அவங்களை நீ தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நலன் வந்து சனி பகவான்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதற்கு நலன் சொல்கிறாரு, என் சரிதம் கேட்டோரே நான் பிடியேன் அப்படின்னு சொல்லி அந்த நலபுராணத்தில் ஒரு வாசகம் இருக்குது. அப்போது அந்த நலனுக்கு உதவி செய்பவர் யார், அந்த சனீஸ்வரனுடைய அந்த தாக்கத்தை குறைப்பதற்காக கார்கோடகன் வந்து நலனை தீண்டிடுறார். அந்த தீண்டும்போது அந்த நலனுடைய உருவம் அப்படியே மாறிடுது. அவருடைய அந்த அழகான சொரூபம் அப்படிங்கிறது மாறி ரொம்ப ஒரு ஒரு கூணனான ஒரு கோர உருவத்திற்கு நலன் மாறிடுறார். இது எதுக்கு, அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாரு, அந்த கார்கோடகனை ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றுறாரு நலன். அந்த காப்பாற்றின நலனையே அந்த கார்கோடகன் தீண்டி அவருடைய உருவத்தை மாற்றிடுது. அப்போ நலன் கேட்குறாரு, நல்லது பண்ணினாலும் ஆபத்து வருங்கிறத நான் இந்த நேரத்தில் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அப்போ வந்து கார்கோடகன் அவருக்கு சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் வந்து நான் உன்னை இந்த மாதிரி மாற்றினதுக்கு ஒரு காரணம் உண்டு. நீ இந்த ஆடையை வச்சுக்கோ, உனக்கு எப்போ உன் உருவம் திரும்ப வேணும்னு நீ நினைக்கிறியோ அப்போ இந்த ஆடையை நீ போர்த்தி கொண்டால் உன்னுடைய உருவம் பழையபடி மாறிடும். அதுவரையும் உன்னுடைய பாதுகாப்புக்கு தான் நான் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த கார்கோடகன் சொல்கிறார். அப்படிப்பட்ட வரம் கொடுப்பதற்கு, சனீஸ்வரனின் தாக்கத்திலிருந்து நம்மளை விடுவிப்பதற்கு அந்த ராகுவோ கேதுவோ உதவி செய்யுதுன்னா அது இந்த ஸ்தலத்துக்கு போனால் நடக்கும். ஏன்னா அந்த கார்கோடகனின் அமைப்பில் அந்த ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கிறார். அந்த கார்கோடகன் வந்து நல்லது பண்ணக்கூடிய ஒரு சுரூபமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் இங்கே யாருக்கெல்லாம் சர்வதோஷ பிரீத்தி பண்ணணுமோ அல்லது சனி பகவானுடைய தாக்கங்கள் இருக்குது, ஒருத்தருக்கு 7வது வீட்டில் சனி பகவான் இருக்குது, நல்லா கவனிங்க. அட்சய லக்னம் யாருக்கெல்லாம் பயணிக்குதோ அந்த அட்சய லக்னத்திற்கு 7ல் சனி பகவான் இருக்காரு. அந்த சனி பகவான் ராகுவோடு சேர்ந்துருக்காரு அல்லது கேதுவோடு சேர்ந்துருக்காருன்னா கட்டாயம் இந்த அரங்கநாதரை போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க.
எப்போ போயிட்டு வரீங்க? சனிக்கிழமை அன்று 88 படிகளை கடந்து அந்த அரங்கநாதனை நீங்கள் போய் ரங்கா ரங்கா ரங்கான்னு கூப்பிட்டு தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த அரங்கன் இறங்கி வந்து உங்களுக்கு வேண்டும் வரங்களை கொடுப்பாரு. இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா, அந்த நாமக்கல் மலையில் உள்ள இன்னொரு சிறப்பம்சம், இந்த அரங்கநாதருக்கு நேர் பின்பக்கம் தான் ஆஞ்சநேயரும் நாமக்கல் நரசிம்மரும் வீற்றிருக்கிறார். இங்கே முன்னாடி வந்து அரங்கநாதர் இங்கே இருக்கார்னா கிழக்கு பார்த்து, கிழக்கு திசை நோக்கி அரங்கநாதன் இருக்கார்னா மேற்கு திசை நோக்கி யார் இருக்காரு? நரசிம்ம பெருமாள் இருக்காரு. அந்த மலையவே ஒரு வளம் வந்தாலே எல்லா தெய்வங்களையும், அந்த காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை வழிபட்ட அந்த புண்ணியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இது திருமண தடையில் உள்ளவர்கள், அதுவும் இந்த தோஷங்களால் பிரச்சனைகள் ஏற்படுது, திருமண வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுது அப்படின்னு மனசுக்குள்ள வருத்தப்படுறவங்க, அதே மாதிரி தீராத கடனில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த 88 படிகளில் ஒரு சூட்சுமம் இருக்குங்க. இந்த 88 அப்படிங்கிறது ஒரு வசிய எண், அது நிறைய அந்த தாந்திரீகம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த எண் வசியத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த 88ங்கிறது ஒரு வசிய எண், இது ஒரு சித்தத்தன்மை உடைய எண் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த 88 படிகளை கடந்து நீங்கள் அந்த அரங்கநாதனை தரிசனம் பண்ணி வேண்டும் போது அந்த சனீஸ்வரனுடைய தாக்கத்தில் இருந்து உங்களால் விடுபட முடியும் அப்படிங்கிறது இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அந்தளவுக்கு அந்த மலையை குடைஞ்சு அந்த இறைவனையும் அந்த கார்கோடகனையும் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு, அங்கே பூமி தேவியையும் தரிசனம் பண்ணிவிட்டு, அங்கே இன்னும் சில விசேஷமான ஒரு அமைப்பு, அங்கே பெருமாளினுடைய தலைப்பக்கம் நம்ம உலகளந்த பெருமாள் இருக்கார், நம்ம கால் பக்கம் நரசிம்ம பெருமாள் பிரகலாதனை வதம் செய்த கோலத்திலையும், அங்கே நிறைய தேவர்களுடைய தரிசன ரூபத்திலையும் காட்சி தர்றாங்க. இந்த அரிய காட்சியை நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அரங்கநாதனின் ஸ்ரீரங்கத்திற்கு இணையான ஒரு ஸ்தலம். இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, கும்ப லக்னமோ சிம்ம லக்னமோ அட்சய லக்னமாக உங்களுக்கு போகுது, உங்கள் வாழ்க்கையில் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயம் இந்த நாமக்கல் ரங்கநாதரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பாதை திறக்கும், உங்களுக்கும் ஒரு நல்ல வழி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.